ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட், கிராஃப்டிங் யர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் கேன்வாஸ் ஷீட்டில் வந்து ஒரு அழகான பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். என்ன பெயிண்டிங்னா வார்லி ஆர்ட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கிராஃப்ட்டுக்கு வந்து தேவையான திங்ஸ் நான் என்ன திங்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கலாம். கேன்வாஸ் ஷீட், மாஸ்கிங் டேப், போஸ்டர் பெயிண்ட், காம்பஸ், பென்சில். ஃபஸ்ட் இந்த மாஸ்கிங் டேப்பை வச்சு இந்த கேன்வாஸ் ஷீட்டை வந்து ஃபுல்லாக அப்படி சைடில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் சைடில் வந்து பார்டர் கொஞ்சம் நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலர், ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்து நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், 3 ஷேடில் நான் என்ன கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 லைன் போட்டிருக்கேன், அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம ஸ்க்ரப் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரப்பை வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ப்ரெஷ் இல்லாமல் ஸ்க்ரப்பை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமே பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் பெயிண்ட் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர், செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், தேர்டு எல்லோ கலர். ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணாத ப்ரெஷ் ஏதாவது இருக்கும்ல அதை வச்சு லைட்டாக அப்படி நம்ம ஷேட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஷேட் காயறதுக்கு முன்னாடி ஷேட் பண்ணி விட்டோம்னா அந்த ஷேடு வந்து கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஷேட் பண்ணி விட்டுறலாம். ஷேட் பண்ணி விட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ காம்பஸ் வச்சு நான் வந்து கீழே 2 சர்க்கிளும் மேலே 1 சர்க்கிளும் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்க ஆர்ட் பார்த்தீங்கன்னா வார்லி ஆர்ட். இப்போ நான் ட்ரா பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலான்னு ஃபஸ்ட்டு அப்படி பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் எப்படி வரைஞ்சிருக்கேங்கிறது தெரியும். பென்சில் வச்சு உங்களுக்கு ரொம்ப டார்க்காக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போது பிளாக் கலர் ஸ்கெட்சு வச்சு நான் இப்போ எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்துட்டு சன்னு அதுக்கப்புறம் இந்த லேடி கெட்டப் எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கேன். இது வந்து இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பிகினர்ஸுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். எதுலாம் கொடுக்கணுமோ அதுலலாம் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மரம் வந்து லீஃப் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு இந்த லேடிஸ்க்கெலாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அவங்க ட்ரெஸ்ஸில் ஹேர்லெலாம். ரொம்ப யூனிக்காலாம் நான் ட்ரா பண்ணல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது சைடில் இருக்க அந்த மாஸ்கிங் டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கீழே மட்டும் எனக்கு கொஞ்சம் பெயிண்ட் லீக் ஆகிருக்குது, அது மட்டும் கொஞ்சம் கிளம்சியாக இருக்கிட்டு. மற்றபடி இந்த ட்ராயிங் சூப்பராக வந்திருக்கு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம கிட்டுஸ் கிராஃப்ட் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ எவ்ரி